வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல தினந்தோறும் வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பப்பாளி இலை. இந்த பப்பாளி இலையை பத்தி இப்ப நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இப்ப எல்லாம் இந்த குளிர்காலங்கள்ல ஜுரம் வந்து எல்லாரும் நிறைய அவஸ்தப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் இதை சாப்பிடணும்னு நிறைய சித்த மருத்துவர்கள்லாம் குறிப்புகள்ல குறிப்பிட்டு போயிருந்ததை எல்லாம் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இதனுடைய பயன் அடைஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு உஷ்ண மூலிகை. பாத்தீங்கன்னா இதை நிறையவும் சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அந்த சித்த மருத்துவர்களுடைய அனுமானத்தில் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் இதை சாப்பிடணும். இந்த பப்பாளி மரத்தில் வரக்கூடிய இலை பால் இதில் இந்த உடைச்சிங்கன்னா ஒரு பால் வரும். அந்த பால் கூட ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அதால் இந்த மரத்தை நம்ம யாருமே மறக்க முடியாது. நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மரம் இந்த பப்பாளி மரத்தில். அதாவது இப்போ இலை மருத்துவ குணம் உள்ளது, நம்ம ஜுரத்தெல்லாம் போக்குன்னு பார்த்தோம். அந்த பால் நமக்கு வந்து இந்த புண்ணு எல்லாம் ஆற்றும். அதாவது இந்த சொறி சிரங்கு காலில் ஏற்பட்ட சிராய்ப்பு காரணமாக வரக்கூடிய புண்களை எல்லாம் இந்த பாலை வந்து வைப்பதன் மூலமாக அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். அதுபோலவே இந்த பப்பாளி காய் இருக்கு பாருங்க, நல்லா காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கக்கூடிய காயை எடுத்து குழம்பு வைத்து, அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாகவே சாம்பாரோ அல்லது அப்படியே எண்ணெயில எல்லாம் வதக்கி நல்லா நம்ம ஒரு குழம்பு மாதிரி செஞ்சுக்கிடும். அந்த குழந்தை பிரசவமான தாய்மார்களுக்கு அந்த தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ அவங்க இந்த மாதிரி காலங்களில் இந்த பப்பாளி காயை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதன் மூலமாக அந்த குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல தானாகவே அதிகமாயிடுது. ஏன்னா அந்த அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஏன்னா நிறைய பலவீனமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிரசவமானவுடனே ஒரு 6 மாத காலத்திற்கு அவர்களுடைய உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். அந்த மாதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய காலங்களில் இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம் இதை குழம்பு வச்சு சாப்பிடலாம். டெய்லி கூட குழம்பு வச்சு ஒரு திட்டமான அளவில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த தாய்ப்பால் சுரந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ நிறைய அந்த மாதவிடாய் கோளாறு நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது தடை சில பேருக்கு வந்து 3 மாதம் 6 மாத காலங்களுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு கூட இந்த மாதவிடாய் தடை ஏற்படுது. அந்த மாதிரி மாதவிடாய் ஆரம்பத்திலேயே ஒரு 10 நாள் 20 நாள் தள்ளி போகக்கூடிய காலங்கள்லேயே வந்து இந்த பப்பாளி பழத்தை, அதாவது ரொம்ப கனிந்த பழமும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் அந்த 3/4 பதத்தில் உள்ள பழத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 3 அல்லது 4 தினங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னாக்கா அவர்களுக்கு அந்த மாதவிடாய் கோளாறு நீங்கி அவருடைய உடலில் ஏற்கனவே இரத்த கோளாறு, அதாவது இரத்தத்தில் வந்து அவர்களுக்கு இரத்த குறைவு ஏற்படுவதன் காரணமாக தான் அந்த மாதவிடாய் தடை ஏற்படுது. அப்போது இந்த பப்பாளி காய் பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு உடலில் நல்ல இரத்தம் ஊறி அந்த மாதவிடாய் பிரச்சனையும் குணமாயிடும். அதோடு இல்லாத இப்போ இந்த பப்பாளி இலையை வந்து நம்ம விளக்கெண்ணெயில் வதக்கி, இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குதிங்கால் வலி நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது காலையில் தூங்கி எழுந்திரிச்சவுடனே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக அவங்க பெட்டை விட்டு இறங்கி அவங்களால உடனே எழுந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது. அந்த கால்லாம் பாதம் வீங்கிடும். அந்த மாதிரி கால் வீக்கம் வந்து கால் பாதங்களில் அந்த வெடிப்பு சம்பந்தமான அந்த நோய்கள்லாம் வந்து கிருமி தொற்று காரணமாக வந்த நோயெல்லாம் வந்து புண்ணு வந்திருக்கும். அந்த மாதிரி வீக்கம் சிரங்கு புண்ணு உள்ள இடங்களில் வேப்பெண்ணெயில் இந்த பப்பாளி இலையை வதக்கி இளம் சூட்டில் வச்சு கட்டிக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தாங்கன்னாக்கா, இல்லை இரவு நேரங்களில் கட்டியிருந்து காலையில் அவுத்துக்கிட்டா கூட அந்த வீக்கம் அந்த புண் சொறி சிரங்கு போன்ற நோய்கள்லாம் குணமாயிடும். இப்போ இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு பெரும்பாலும் அது இப்போ நிறைய இளைஞர்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற நோய் குறைபாடு உள்ளவர்களும் அவர்களுக்கு இந்த பழத்தை காலை மாலை 2 வேளையுமே ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வருவதன் மூலமாக ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் தலை பாரம் போன்ற நோய்கள்லாம் குணமாகும். அதோடு இல்லாமல் இந்த சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த பழத்தை ரொம்ப பழுத்திடக்கூடாது. அந்த 3/4 பதமாக பழுத்திருக்கக்கூடிய காலங்களில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா 25-30 வயசு உள்ளவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வந்துடுது. அவங்க அப்போ நல்ல சத்துள்ள உணவுகள் எதை சாப்பிட்றதுன்னே தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் அதில் சர்க்கரை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் வேறு நிறைய ஷார்ட் கொடுத்துறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய அந்த குளுக்கோஸ் அதிகமாக உள்ள அந்த பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்கள் கூட
அதாவது முக்கால் பதமாக பழுத்திருக்கக்கூடிய ஒரு பப்பாளி பழம், ரொம்ப கனிஞ்ச பழமும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பழத்தை அந்த சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்கள் இதை தாராளமாக ரெண்டு வேளையுமே சாப்பிட்டுட்டு வருவதன் மூலமாக அவர்களுக்கு உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் நல்ல ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. இப்போ முதல்லலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, அந்த மாதிரியான தானியங்களில் சிறுதானியங்களில் நிறைய உணவுகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு. அதனால் நோய்கள் இல்லாமல் இருந்தது, அவர்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை கூட நம்ம கடையிலேயே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அவர்களுக்கு வயிற்றில் கிருமிகள், அதாவது அந்த மலக்குடலில் வந்து அதிகமாக கிருமி தொற்றுகள் உருவாகி மலச்சிக்கல் அதிகமாக வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. அந்த ஒரு மலச்சிக்கல் வந்ததன் காரணமாக பல நோய்கள் வருவதற்கு அதுவே அடித்தளமாகவும் முதல் காரணமாகவும் இருந்துடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பப்பாளி விதையை நன்றாக அரைத்து பாலில் கலந்து காலை மாலை இரண்டு வேளையும் அல்லது காலை இரவு இரண்டு வேளையும், ஏன்னா மதியான நேரத்தில் குழந்தைங்க வீட்டுக்கு வரமாட்டேங்குது அந்த ஸ்கூல்லேருந்து, அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட காலையில் ஒரு வேளை இரவு ஒரு வேளையுமாக ஒரு 15 நாட்களுக்கு 20 மில்லிகிராம் முதல் 30 மில்லிகிராம் வரை அரைத்து ஒரு கால் டம்ளர் பாலில் கலந்து கொடுத்துக்கிட்டு வர்றதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வயிற்றில் ஏற்பட்ட கிருமிகள், மலக்குடலில் வந்த அந்த புழுக்கள் அனைத்தும் வெளியேறி அவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் நீங்கும். இப்போ இந்த பப்பாளி இலை சாறு எடுத்து இந்த மலேரியா ஜுரம், டெங்கு காய்ச்சல், விஷ ஜுரம் போன்ற ஜுரங்களுக்கெல்லாம் எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நன்றாக, ஆமாம், இது போல சிறு சிறு துண்டுகளாக முதல்ல இதை நறுக்கி போட்டுக்கணும். இந்த சாரை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஐயா? ஏன்னா ஜாஸ்தி போனாலும் ஓவர் ஹீட் அப்படின்னு சொன்னீங்க, சோ என்ன அளவுல இதை எடுத்துக்கணும்? இப்போ இதுல நம்ம எடுத்துக்கிறது இதுதான் வந்து ஒரு 30 ml அளவு தான் ஒரு ஆளுக்கு காலையில ஒருவேளை வெறும் வயிற்றுல கொடுக்கணும். அதனால அவர்களுக்கு அதிக ஜுரம் உள்ளவர்களுக்கு, சில பேருக்கு நிறைய விஷ ஜுரம், அதாவது ரொம்ப நாள் 2-3 நாளைக்கு கூட ஜுரம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கடுமையான ஜுரம், அந்த மாதிரி கடுமையான ஜுரம் உள்ளவர்களுக்கு இதை 2 அல்லது 3 வேளை கொடுக்கலாம். அதிகமாக கொடுக்கக்கூடாது 30 ml மேலே, ஏன்னா இது வந்து உஷ்ண மூலிகைங்கிறதால அந்த மேலெல்லாம் அப்படியே நிறைய பேருக்கு அந்த 2 வேளை 3 வேளை கொடுக்கும்போதே மேலே வந்து ஒரு கொப்பளம் மாதிரி வந்துடும். அந்த நேரத்தில் பயப்பட வேண்டாம், அந்த மூலிகையை உடனடியாக நிறுத்திடணும். 2 வேளைக்கு மேலே கொடுத்துட்டு நிறுத்திட்டு வேறு சில, அதாவது அந்த மூலிகையிலேயே வந்து வேறு சில மூலிகைகளை அதை சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த அறிவுரைப்படி அவர்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நோய் குணமாயிடும். இப்போ இந்த பப்பாளி இலை நம்ம அரைச்சிருக்கிறோம், இதில் சாறு எடுத்துக்கிட்டோம், மீதம் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பப்பாளி இலையவே வந்து நம்ம வதக்கி எப்படி கட்டுவது, அந்த கல் வீக்கம், இந்த மூட்டு வீக்கங்கள் உள்ள இடங்களில் கால் பாதங்களில் வச்சு கட்டுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்க. இந்த மாதிரி இதை வந்து வதக்கும் பொழுது இளம் சூட்டில் வதக்கணும். எந்த மூலிகையாக இருந்தாலும் கஷாயம் வைக்கும் பொழுதும் இந்த எண்ணெயில் நம்ம இந்த மூலிகைகளை வதக்கும் பொழுதும்
அதிகமான தீ இட்டோம்னா அந்த கருகி அந்த மருத்துவ குணம் அதில் குறைஞ்சிரும். அதனால் அதை நம்ம இளம் சூட்டில் வதக்கணும். இந்த இலையை அரைக்காமலும் அப்படியே கூட வதக்கி நம்ம அந்த கால் மேலே அந்த கை கால் மூட்டு பகுதிகளில் வரக்கூடிய வீக்கங்கள், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு, இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலிலெல்லாம் வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரிலாம் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இலையை அப்படியே இந்த விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த நரம்பு சுருள்கள் உள்ள இடங்களில் கூட வச்சு கட்டிக்கிறதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நரம்பு சுருள் அதில் வரக்கூடிய வலிகள்லாம் குறையும். இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் சுன்றுகின்ற அளவிற்கு இதை நல்ல பக்குவமாக காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழஞ்சொல் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது முருங்கைக்கீரை 300 விதமான நோய்களை குணப்படுத்தும், பப்பாளி உள்ள வீட்டில் நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள இந்த பப்பாளி மரத்தை நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் இல்லாதவங்க வீட்டில் கூட இப்போல்லாம் இடமே இல்லை. அப்படி இடம் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு பப்பாளி மரத்தை வளர்த்து அவர்கள் பயன்பெற வேண்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இல்லைங்கய்யா? ஆமாம், நல்ல வாசனை வருது. ஆமாம், இப்போ நம்மளுடைய இந்த கால் வீக்கங்கள் குதிங்கால் வீக்கத்துக்கு தேவையான அந்த பப்பாளி இலையனுடைய வதங்களை நம்ம செய்திருக்கிறோம். இதை நன்றாக ஆறிய பிறகு, அதாவது இளம் சூட்டில் காலில் ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவும், நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து ஒரு துணியில் வேடு மாதிரி கட்டிக்கிட்டு அதை ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாக அந்த கால் வலி நல்ல குணமாகும். இடுப்பு வலி உள்ளவர்கள், கழுத்து பிடரியில் வலி உள்ளவர்களுக்கும் ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவும், இந்த எண்ணெயை தடவி விடுவதன் மூலமாகவும் அவர்களுக்கு அந்த வலியும் நீங்கள் பெற்று நல்ல குணமடைவார்கள். இது இளம் சூட்டில் தான் செய்யணும். அந்த சூடாக ஆற வைத்து பிறகு உபயோகப்படுத்த வேண்டும். பப்பாளி இலைச்சாறு தயாரிக்கும் முறை. பப்பாளி இலைகளை நறுக்கி மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து வடிகட்டினால் பப்பாளி இலைச்சாறு தயார். பப்பாளி இலை விழுது தயாரிக்கும் முறை. வாணலியில் விளக்கெண்ணெய் விட்டு அதில் அரைத்த பப்பாளி இலையை போட்டு நன்கு வதக்கினால் பப்பாளி இலை விழுது தயார். பப்பாளி இலையை பத்தியும் விதையை பத்தியும் ஆன் த ஹோல் பப்பாளி முழுசாவே வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியது அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. இன்ஃபேக்ட் வந்து பப்பாளி மரம் நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா எந்நேரம் நம்ம வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிறதுக்கு சமானம் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் நேர்களே, ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில் நம்ம காரசாரமாக சூப்பராக ஒரு மசாலா வெண்டைக்காய் பண்ண போகிறோங்க. நாட்டு காய்கறிகளுக்கே ஒரு தனி சுவை இருக்குது தெரியுமா? வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாகற்காய் இது எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அதுக்கு இன்னும் சுவை சேர்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தனியா பொடி, இந்துப்பு, இஞ்சி, அரிசி மாவு, கரம் மசாலா பொடி, கடலெண்ணெய். மசாலா வெண்டைக்காய் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீனாக தொடச்சுக்கணுங்க, அதில் ஈரமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம கத்தியில நீள் வாட்டத்தில் அப்படி கிரிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரொம்ப கடைசி வரைக்கும் போனால் அது பிரிஞ்சிடும். அதனால நடுவில் மட்டும் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி கீறிக்கணும். இதில் தான் நம்ம மசாலா வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் நறுக்கி அந்த மாதிரி தயாராக வச்சுருக்கேன். இப்போ நாம் கரம் மசாலா பொடி சேர்க்குறேன், பிறகு தனியா பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இந்துப்பு, அரிசி மாவு, நீங்க கடலை மாவு இருந்தால் அது கூட போட்டுக்கலாம், சோம்பு, மஞ்சள் தூள். நாம சிறிதளவு தண்ணீர் சேர்த்து
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது இந்த மசாலாவை நாம கவனமா இதுக்குள்ள வைக்கணும். இந்த மாதிரி நாம அதுல உள்ள ஸ்டஃப் பண்ணிடணும். இதுக்கு நாம வெண்டைக்காயை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா நறுக்க கூடாது, நல்லா நீட்டாவே வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டஃப் பண்றதும் எளிதா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இந்த வெண்டைக்காவை நீல் வாட்டில நறுக்கி உள்ள அந்த மசாலாலாம் அடக்கி வச்சிருக்கோம், ரெடியா இருக்கு. இப்ப நாம ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து இதை வதக்கிக்க போறோம். நம்ம காய்கறி ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அதை விதவிதமா சமைக்கும் போது சுவை வேற மாதிரி இருக்கும் தெரியுமா. வெண்டைக்காவை நம்ம வெறுமனே சின்ன சின்ன துண்டா நறுக்கி வதக்கினா வேற மாதிரி இருக்கும், அதுவே பெரிய துண்டா போட்டீங்கன்னா சுவை வேற மாதிரி இருக்கும். சில்லி பவுடர் போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், பெப்பர் போட்டா வேற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மாறுதல் பண்ணால வேற வேற சுவை கொண்டு வரலாங்க. வீட்டுல மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா வித்தியாசமா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப சுவையா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதம், சாம்பார், எதுக்கு வேணா நம்ம இதை தொட்டுக்கலாம். இப்போ கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ வீட்டில் வர்ற உறவினர்களை கெஸ்ட் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்ட்டு பல வேலை பண்றாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமா இருக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது. இப்போதான் நான் படித்தேன் பேப்பர்ல, வெளிநாட்டில் என்ன பண்றாங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ்லாம் இருக்கும் இல்லையா, சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க. கெஸ்ட்லாம் வந்தா நம்ம வீட்டில் சமைக்க கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம அப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம். கூடுதலாக நீங்க $10 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க, சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பாத்திரத்தையுமே கொடுத்து அனுப்பிடுவாங்களா, சமைச்ச பாத்திரம் இருக்கும் இல்லையா தேய்க்காம அப்படியே கொடுத்து அனுப்பிடுவாங்களாம். அது எதுக்குன்னா கெஸ்ட் வர்றவங்க கிச்சன்ல வந்து பார்த்துட்டு ஓ நமக்காக இவங்க வீட்டிலே செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்காம். எவ்வளோ எப்படிலாம் பண்றாங்க பாருங்களேன். நம்ம அந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ண எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம சொந்தமா நம்ம ஐடியா பண்ணி இதை செய்யலாம். நம்ம கையால செஞ்சு கொடுத்ததுன்னு வரவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்ப நாம வெண்டைக்காய் சேர்க்கலாம். இதை நம்ம நிதானமா சிம்ல வச்சு வேக விடணுங்க, இல்லைன்னா வந்து அது தீயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா நிதானமா வெந்தாதான் அதுல இருக்க மசாலா எல்லாம் சார்ந்து சுவை கொடுக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. நம்ம மசாலால உப்பு போட்டிருக்கோம், வெண்டைக்காயில போடல இல்லையா, தேவைப்பட்டா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லா வெந்த அந்த மசாலா கலவையெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால வாசம் கொடுக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இப்போ நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். இது நாம இப்ப ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். மசாலா வெண்டைக்காய் செய்யும் முறை. ஒரு பாத்திரத்தில் கரம் மசாலா பொடி, தனியா பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இந்துப்பு, அரிசி மாவு, சோம்பு, மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஏற்கனவே நறுக்கி கீறிய வெண்டைக்காயில் மசாலாவை நிரப்பி எடுத்துக் கொள்ளவும். இரும்பு பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டு மசாலா நிரப்பிய வெண்டைக்காயை பொறித்து கொத்தமல்லி தழை தூவினால் மசாலா வெண்டைக்காய் தயார். ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த மசாலா வெண்டைக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்பாத்தி செஞ்சு அதை இது உள்ள வச்சு ரோல் பண்ணி கடிச்சு சாப்பிடலாம், ரொம்ப சுவையா இருக்கும். மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாமே நீங்க தொட்டுக்கலாம், ரொம்ப சுவையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அசத்திடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்களான்னு எனக்கு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாங்க.